வணக்கம். பிரான்சில் ஜனவரி 1 முதல் எரிபொருளுக்கான 10 சென்ட் தள்ளுபடியானது குறிப்பிட்ட சில வீடுகளை இலக்காக கொண்ட காசோலை மூலம் மாற்றப்படுகின்றது. நீங்கள் இதற்கு தகுதியுடையவராக இருந்தால் அதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அரசாங்கத்தின் கூற்றுப்படி 10 மில்லியன் தொழிலாளர்கள், அதாவது 1 கோடி பேர், மிகவும் சாதாரண மக்கள் புதிய எரிபொருள் உதவி திட்டத்தின் மூலம் இந்த பயனடைய முடியும். உயரும் விலையை சமாளிக்க பிரெஞ்சுக்காரர்களுக்கு உதவும் வகையில் அரசாங்கம் ஏப்ரல் 1 அன்று விதித்த எரிபொருள் தள்ளுபடி டிசம்பர் 31 அன்று முடிவடைகின்றது. ஆரம்பத்தில் 18 காசுகள் அதிகரிப்பு செப்டம்பர் 1 முதல் நவம்பர் 15 வரை லிட்டருக்கு 30 காசுகளாகவும், பின்னர் நவம்பர் 16 முதல் 10 காசுகளாகவும் அதிகரித்தது. 2023 முதல் பிரதம மந்திரி எலிசபெத் போன் அறிவித்தபடி சில குடும்பங்கள் ஆண்டு முழுவதும் ஒரு நபருக்கு 100 யூரோக்கள் எரிபொருள் கொடுப்பனவிலிருந்து பயனடைய முடியும். ஆனால் கவனம், இந்த உதவிகள் கிடைக்க அதற்கு நீங்கள் விண்ணப்பித்தாக வேண்டும். 10 மில்லியன் தொழிலாளர்கள், அதாவது 1 கோடி பேர், வேலைக்கு செல்ல வாகனம் தேவைப்படும். பத்து மில்லியன் தொழிலாளர்கள் 50% குடும்பங்கள், யூனிட்டுக்கான உங்களின் குறிப்பு வருமானம் உங்கள் கடைசி வரி அறிவிப்பில் கிடைக்கும். ஆண்டுக்கு 14,700 யூரோக்களுக்கு குறைவாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருந்தால் இந்த எரிபொருள் வவுச்சரை நீங்கள் கோரலாம். இது ஒரு மாதத்திற்கு அதிகபட்சம் 1,314 யூரோக்கள், ஒரு குழந்தையுடன் இருக்கும் தம்பதியினருக்கு 3,285 யூரோக்களும், 2 குழந்தைகளை கொண்ட தம்பதியினருக்கு 3,941 யூரோக்கள் எனவும் இந்த கொடுப்பனவு கிடைக்கின்றது. நீங்கள் வரி இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். முக்கிய விஷயம், ஒரு தனிநபருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு ஒரு குடும்பத்துக்கு அல்ல. வேலைக்கு செல்ல வாகனத்தை பயன்படுத்தும் சாதாரண ஒரு தம்பதியின் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த உதவியை கோர முடியும். எனவே ஒரு ஜோடி அனைத்து பட்டிகளிலும் டிக் செய்தால் 200 யூரோக்களை இழப்பீடாக பெறலாம். ஆண்டுக்கு சராசரியாக 12,000 கிலோமீட்டர், அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஒருவருக்கு இது ஆண்டுக்கு லீட்டருக்கு சுமார் 10 யூரோ சென்ட் உதவியாக இருக்கும் என்று பேர்சி உறுதியளித்துள்ளது. இந்த புதிய பணவீக்க எதிர்ப்பு ஊக்கத்தை பெற சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டிகள் ஜனவரி 1, 2023 முதல் வரி தளத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு அவர்கள் தங்கள் வரி எண், உரிமத் தகடு ஆகியவற்றை குறிப்பிட்டு வேலைக்கு செல்ல தங்கள் கார் தேவை என்பதையும் குறித்த தகவலுடன் அதை பதிய வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. 100 யூரோக்களின் உதவியானது வரி அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.